தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை தீர்க்கமாக ஆராய்ந்து பேச வேண்டும். ஏன்னா முதலமைச்சருடைய நாற்காலிக்கு அது அழகுங்கண்ணா. இன்னைக்கு எங்கே ஊழல் நடந்திருக்கு? இப்படித்தான் 2019 ரஃபேல ஊழல் நடந்திருக்குன்னு ஆரம்பிச்சு காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை என்னாச்சுன்னு தெரியும். அவர்கள் மோசமான தோல்வி, பாரத பிரதமரின் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைத்த பிறகு காங்கிரஸினுடைய வரலாற்றினுடைய மோசமான தோல்வி 2019 பார்த்தாங்க. இன்னைக்கு திமுக 2024 பார்க்க போகுது. சிஏஜி ரிப்போர்ட்டுங்கிறது என்னங்கண்ணா? சிஏஜி ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மூன்று விஷயங்களை பட்டியலிடுவாங்க. ஒன்று, ஊழல் நடந்திருக்கா? ரெண்டாவது, காஸ்ட் ஓவர் ரன், அதாவது சொன்ன விலையை விட அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்களா? மூன்றாவது, தேவையில்லாத செலவு பண்ணியிருக்காங்களா? மூன்று விஷயத்தை தான் சிஏஜி ஆராய்வாங்க. சிஏஜியை பொறுத்தவரை இப்போ வந்திருக்கக்கூடிய அறிக்கை அடிக்கடி வருங்கண்ணா, மாதம் மாதம் வரும், 6 மாதத்துக்கு ஒருக்கா ஸ்பெஷல் ரிப்போர்ட் வரும். இந்த அறிக்கையை பொறுத்தவரை துவாரகா எக்ஸ்பிரஸ்வே, குர்கான் எக்ஸ்பிரஸ்வே, இந்த மாதிரி 2-3 எக்ஸ்பிரஸ்வேல சொல்லப்பட்டதை விட அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஸ்ட் ஓவர் ரன், இதற்கு மத்திய அரசு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நிதின் கட்கரி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இந்த திட்டம் ஆரம்பித்த பொழுது எப்படிப்பட்ட திட்டம், அது முடிந்த பிறகு எப்படிப்பட்ட திட்டமாக மாறியிருக்கு. எக்ஸ்பிரஸ்வே, எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ்வேவாக திட்டத்தை மாற்றியிருக்கோம், ஸோ பெர் கிலோமீட்டர் காஸ்ட்டை பாருங்கன்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. திட்டம் வரைவு திட்டமாக இருக்கும் பொழுது திட்டம் வேறு, அதுக்கப்புறம் டெவலப் பண்ணும்பொழுது திட்டத்தினுடைய ஸ்கோப்பை மாற்றிட்டாங்க. அதுதான், அதனால் மத்திய அரசை பொறுத்தவரை எங்கேயும் கூட கிளீனான, டிரான்ஸ்பரண்டான ஒரு அரசாங்கத்தை பாரத பிரதமர் அவர்கள் கொடுக்குறாங்க. சிஏஜியினுடைய அறிக்கையே காஸ்ட் ஓவர் என்று சொல்லியிருக்கின்றார்கள், அதற்கு மத்திய அரசு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. மதுரவாயல் ப்ராஜெக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாக பெர் கிலோமீட்டருக்கு ஒரு ப்ராஜெக்ட் செலவு பண்ணியிருக்காங்கன்னா மதுரவாயல் எக்ஸ்பிரஸ்வே. ஏன்னா இது எல்லாமே மத்திய அரசினுடைய அந்த ஸ்பெஷல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டத்தில் வந்திருக்கு. அதனால் முதலமைச்சர் அவர்கள் எதையும் புரிஞ்சிக்காம அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பே என்பது போல கடந்த ஒரு வார காலமாக ஊழல் ஊழல் என்று பிதற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஊழலுங்கிறது ஒருவேளை அவருடைய ஆட்சியை பற்றி அவரே சொல்லிக்கிறாரான்னு தெரியாது. அதனால் ஊழல் நடந்திருந்தால் எங்கே நடந்திருக்கு, யார் அதில் பெனிஃபிஷரி, எந்த நிறுவனத்துக்கு அதில் பெனிஃபிஷரி, யார் வந்து ஒரு டெண்டரை அவுட் ஆஃப் புரோட்டோக்காலில் கொடுத்துருக்காங்க, இதையெல்லாம் முதலமைச்சர் சொல்ல வேண்டும். தமிழகத்தில் திமுக ஆட்சியில் நடப்பது ஊழல் தவிர சிஏஜி சொல்லியிருக்கக்கூடிய ஊழல் என்கின்ற வார்த்தை எங்கேயுமே இல்லை. அது காஸ்ட் ரன், இதை கூட ஒரு பேசிக்கை கூட ஒரு முதலமைச்சர் புரிந்து கொள்ளவில்லை என்றால் எந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷன் ஒரு முதலமைச்சர் எடுக்க போகிறாங்க? அண்ணா, 41 தொகுதிகளுக்கு சென்றிருக்கின்றோம், குறிப்பாக தென் தமிழகத்தில் சென்றிருக்கின்றோம். நிச்சயமாக களத்தை பார்க்கும் பொழுது திமுகவின் மீது இருக்கக்கூடிய கோபத்தினுடைய வெளிப்பாடு களத்தில் பார்த்தோம். எந்த அளவுக்கு தென் தமிழகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் வேலைவாய்ப்பை உருவாக்கலை, விவசாயத்தை பெருக்கவில்லை, நீர்நிலை ஆதாரங்களுக்காக பணத்தை ஒதுக்கவில்லை என்பது அப்பட்டமாக தெரியுது. அதை எல்லா இடத்துலையும் பேசிட்டு வர்றோம். இது முதலமைச்சருக்கு ஒரு வித பதயத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். முதலமைச்சர் போகிற டூர் வந்துன்னா அவரு போய் மக்களை கூட்டுறாங்க. எண்மண் எண் மக்கள் யாத்திரை பொறுத்தவரை மக்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே நாம் போகிறோம். மக்களுடைய வாசல் படிக்கு சென்று பேசுகின்றோம். காரணம், தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 என்டிஏ தமிழகத்தில் 39-39, புதுச்சேரி உட்பட 40-40 வரும் என்பதற்கு ஒரு அடித்தளமாக எண்மண் எண் மக்கள் யாத்திரை இருக்கு. அது முதலமைச்சருக்கு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 21:00 நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்.